ஹாய், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இது தான். நம்ம எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கோம் தினைக்கும். அதை நம்ம ப்ராப்பராக குடிக்கிறோமா, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நிறையா பேர் அப்படி ஃபுல்லாக குடிக்க முடியலனாலும் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. டெய்லி நம்ம இப்படி வாட்டர் குடிச்சிட்டு இருந்தால் மட்டும் போடாது, அந்த வாட்டரை எப்படி குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். வாட்டரை எப்போவுமே நின்றுட்டே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குடிக்கிறனால நிறையா நம்ம ஹெல்த்தில் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை அக்ரி பண்ணுறாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. வாட்டரை நம்ம நின்றுட்டு குடிக்கிறனால மெயினாக அவங்க சொல்கிற இஃபெக்ட் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டொமக்கில் தான் சொல்கிறாங்க. நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நம்ம ஸ்டொமக்கோட வால்ஸில் விழும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஸ்டொமக்கோட வால்ஸில் ஒரு ஷாக் க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அல்சர்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலான்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நின்றுட்டு வாட்டர் குடிக்கிறப்ப நம்ம கிட்னியாலையும் ப்ராப்பராக ஃபில்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த வாட்டரை. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நின்றுட்டே வாட்டர் குடிச்சிட்டே இருந்தோன்னா ரெகுலராக நம்மளுக்கு ஆர்டரிட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போன் ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக நின்றுட்டு குடிக்கிறப்ப வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம பாடியில் போகிறனால நம்ம நர்வ்ஸ்க்கெலாம் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். மெயினாக இது எல்லாத்தையும் விட நம்ம நின்றுட்டே தண்ணி குடிச்சிட்ருக்கப்ப நம்ம திரும்ப திரும்ப தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்போம், நம்மளோட தாகம் அடங்கவே அடங்காது. அண்ட் வாட்டரில் இருக்க நியூட்ரியன்ஸ் எதுவுமே நம்ம உடம்புல போய் சேராது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இதை அக்ரி பண்ணுறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரிகாஷன்ஸோடு இருக்கணும். ஸோ நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும். அவசர அவசரமாக தண்ணியை குடிக்கக்கூடாது அண்ட் நின்றுட்டும் தண்ணி குடிக்கக்கூடாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் ஐக்கான்.